அலைக்கும் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டேஸ்டியான ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, மட்டன் எலும்போட சூப்பு தான். கண்டிப்பாக உங்களோட குழந்தைக்கு வாரத்தில் ஒரு நாள் செஞ்சு கொடுக்க மறந்துடாதீங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதை நம்ம எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். நான் வந்து ஒரு குக்கர் எடுத்துக்கிட்டேன். குக்கரில் வந்து 2 டேபிள்ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். 2 இன்ச் பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம் அவ்வளோதான் தேவையான அளவு. இதை சேர்த்துட்டு ஒரு வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இப்போ இந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, வீட்டில் உள்ள பெரியவங்க இல்லை குழந்தை பெற்ற தாய்மார்கள், உடம்பு சரியில்லாதவங்க எல்லாத்துக்குமே இதை செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான சூப் இது. இப்போ அந்த எண்ணெயில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு, நான் வாங்கி வச்சுருக்க மட்டனை நான் வந்து இதில் சேர்த்துட்டேன். நெஞ்சல் 300 கிராம் தான் வாங்கியிருந்தேன் நான். இதுவே உங்கள் குழந்தைக்கு வந்து தாராளமாக 3 வேளைக்கு நீங்கள் சாப்பாடில் போட்டு பிசைஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். 1/4 டேபிள்ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இது வந்து எது எதுக்கெலாம் நல்லதுன்னா, நெஞ்சு சளி இருந்துச்சுன்னா அதை கம்மி பண்ணிடும், அவங்களோட எலும்பு வந்து பலம் படுத்தும், ரத்தம் நல்லா ஊறும். இந்த 3 பெனிஃபிட்ஸுமே வந்து இந்த எலும்பில் இருக்குது. மட்டன் எலும்பு வாங்கிக்கோங்க. இப்போ இந்த எண்ணெயிலே வந்து இந்த மஞ்சத்தூள், இந்த மட்டனை, இஞ்சி பூண்டு பேஸ்ட், வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் 1/4 டேபிள்ஸ்பூன் மட்டும் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து காரம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. நம்ம சாப்பிட்றதா இருந்தால் பரவாயில்ல, குழந்தைங்களுக்கு கொடுக்குறது இல்லையா, அதனால் கொஞ்சம் காரம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த மிளகாத்தூளும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து 1 பெரிய சைஸ் தக்காளி பழத்தை எடுத்துக்கிட்டேன். அதையும் கட் பண்ணி இப்போ நம்ம சேர்த்துடலாம். தக்காளி வந்து வதக்கணும்னு அவசியம் இல்லை, குக்கர்லேயே நல்லா வெந்துடும். இப்போ இந்தளவு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா, அரிசி கழுவுன தண்ணி இருக்கு இல்லையா, அதை நான் வந்து 2 டம்ளர் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ சூப் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 2 டம்ளர் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். உப்பு போட்டுறாதீங்க, உப்பு போட்டிங்கன்னா எலும்பு கொஞ்சம் வேகிறது கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறோம். நான் வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் மட்டும் சீரகத்தூள் இருக்கு இல்லையா, தனி சீரகத்தூள், அதை நான் சேர்த்துக்கிட்டேன். அது கொஞ்சம் லைட்டாக திக்னஸ்க்காகவும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதுக்காக சேர்த்துக்கிட்டேன். இப்போ நம்ம குக்கரை விசில் போட்டுடலாம். நான் வந்து 4 லிருந்து 5 விசில் விட்டுட்டேன். உங்களோட குக்கர் விசிலை பொறுத்தளவு இது அவ்வளோதாங்க. கடைசியாக நீங்கள் உப்பு போட்டு இதை சர்வ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப ஈஸியான ரெசிபியும் கூட. 5 நிமிஷத்தில் சட்டன் நம்ம ரெடி பண்ணலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் குழந்தைங்க இதை ட்ரை பண்ணி கொடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.